காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 9ஆம் வகுப்பில் இயல் 4இல் இடம்பெற்றுள்ள இலக்கண பகுதி வல்லினம் மிகா இடங்கள் என்கின்ற இலக்கணத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்களை வந்து நம்ம பார்த்தோம். எந்தெந்த எழுத்துக்களில் வல்லினம் மிகும், எந்தெந்த சொற்களில் வல்லினம் மிகும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் எந்தெந்த சொற்களில் வல்லினம் மிகாது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். வல்லினம் என்பது என்னென்ன? வல்லினம் கசடதபர, வல்லினம் வல்லின எழுத்துக்கள் என்ன அது? கசடதபர ஞன நமன மெல்லினம், இடையினம் எரள வளல இடையினம். இப்போ வல்லினம் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து மிகுந்து வரும்? இப்போ வல்லினம் எழுத்துக்கள் க ச த த ப ர, இதுதான் வந்து என்னது? வல்லினம் கசடதபர வல்லினம். இந்த வல்லின எழுத்துக்களானது எந்தெந்த சொற்களில் மிகாது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கே இரண்டு தொடர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தோப்புகள், இங்கே தோப்புகள் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு, இங்கே வல்லினம் மிகலை. இதில் எங்கே வல்லினம் மிகுந்திருக்கு? க என்ற வல்லினமானது மிகுந்திருக்கு. ஆனால் இந்த சொல்லில் பாருங்களேன், வல்லினம் மிகவே இல்லை. இப்போ கத்தி கொண்டு வந்தான், இங்கே வல்லினம் மிகுல, ஆனால் இங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. இங்கே வல்லினம் என்ன வந்திருக்கு? இக்கு என்ற க என்ற எழுத்தானது வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. ஆனால் இரண்டு சொற்கள்லுமே வந்து நமக்கு பொருளானது வேறுபடுது. தோப்புகள் இருக்கும்போது இங்கே மரங்கள் உள்ள பகுதியை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி கொண்டு வந்தான், கத்திங்கும்போது வெட்டக்கூடிய கத்தியை வந்து கொண்டு வந்தான் என்ற பொருளையும், இங்கே வல்லினம் மிகும்போது கத்தி கொண்டு வந்தான், சத்தமிட்டு கொண்டே வந்தான் என்கின்ற வேறொரு பொருளையும் நமக்கு தருகின்றது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் வல்லினம் மிகாத போது வேறொரு பொருளையும் வந்து வருவதை நாம் அறியலாம். நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகை, அதாவது மொழியை வந்து எப்படி நம்ம பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக நமக்கு எந்தெந்த இடங்களில் வந்து வல்லினம் மிகாது என்பதை குறித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை குறித்து தான் நம்ம இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வல்லினம் மிகா இடங்கள், இப்போ அது செய், இது கான், அது இது என்பது என்ன பெயர்கள்? என்ன பெயர்கள் சொல்லியிருக்காங்க? அது இது என்பது சுட்டு பெயர்கள். அது இது என்பன என்னது? சுட்டு பெயர்கள். அப்போது சுட்டு பெயர்களில் வந்து வல்லினம் மிகாது. என்னென்ன வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் ஆ இ உ, இதுதான் வந்து சுட்டு எழுத்துக்கள். அது இது உதுகான் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த எழுத்துக்களை வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. இப்போ தற்காலத்தில் வந்து இந்த ஊ என்கின்ற எழுத்தானது இடம்பெறல. அதுக்கு முதல்ல நம்ம என்ன வந்து பயன்படுத்துகிறோம்? ஆஇ என்ற இரு சொற்களை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது இது அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்போது இந்த உதுக்கான் இதெல்லாம் வந்து செய்யில தான் வந்து உப்பக்கம் செய்யில தான் வந்து பயன்படுத்துவாங்க. உப்பக்கம் என்று சொல்லலாம், செய்யுள்களில் மட்டும்தான் வந்து இடம்பெறுமானால் பேச்சு வழக்கில் வந்து இடம்பெறாது. அப்போ ஆஇ என்பது என்ன பெயர்கள்? சுட்டு பெயர்கள். அப்போ சுட்டு பெயர்கள் வரும்போது வல்லினம் கசடதபர வல்லினமானது மிகாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்னென்ன எழுத்துக்கள் வந்து சுட்டு எழுத்துக்கள் இருக்குது? ஆ என்ற சுட்டு எழுத்து இருக்குது, இ என்ற சுட்டு எழுத்து இருக்குது. அப்போது அது இது, அது இது என்கின்ற சுட்டு பெயர்களில் வல்லினம் மிகாது. அப்போது அந்த அது செய் இதுக்கான் அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் இக்குலாம் வச்சா அது வந்து என்னது? தவறு. அப்போது சுட்டு பெயர்களில் வல்லினமானது மிகாது. அடுத்தது எது கண்டாய், எவை தவறுகள், இதெல்லாம் வந்து என்னது? வினா பெயர்கள். எது கண்டாய் கேட்குறாங்க, எவை தவறுகள். அப்போது வினா பெயர்கள் வரும்போதும் வல்லினமானது மிகாது. இந்த வினா எழுத்து வந்தாலே அது என்னது? வினா பெயர்கள். அப்போது எது கண்டாய், எவை தவறுகள் என்ற வினா பெயர்களுக்கு பின்னாடி வல்லினமானது மிகாது. இப்போ நம்ம இக்கு இங்கே வச்சோம், எது கண்டாய் எவை தவறுகள், இப்போ இத்து இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம எழுதணும்னு சொன்னால் இது வந்து தவறு. அப்போது நம்ம எழுத்துக்களை எழுதும்போது எந்தெந்த இடங்களில் வல்லெழுத்துக்களை நாம் பயன்படுத்தணும், எந்தெந்த இடங்களில்
பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே இந்த இலக்கண பகுதியை பற்றி நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக குதிரை தாண்டியது. அடுத்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? குதிரை தாண்டியது. அடுத்தது கிளி பேசும். குதிரை கிளி என்பதெல்லாம் என்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் பெயர்கள். எழுவாய்னா என்னது? ஒரு பெயர் சொல். எழுவாய் என்பது ஒரு பெயர் சொல். பயனிலை என்பது ஒரு வினை சொல். அப்போ எழுவாய் பெயர்கள் வரும்போது வல்லினமானது மிகாது. இப்போ குதிரை கிளி இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் தானே, அக்ரிணை பெயர் சொற்கள். அப்போ அக்ரிணை பெயர்களில் வந்து வல்லினமானது மிகாது. ஒரு பெயர் சொற்கள் கொண்டு வரும்போது குதிரை தாண்டியது, கிளி பேசும், மான் ஓடியது, இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த சொற்கள்லையும் வந்து எழுவாய் சொற்கள்லையும் வல்லினமானது மிகாது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய்னா என்னது? ஒன்றனுடைய பெயரை குறிக்கும் போது அது வந்து எழுவாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வினையை குறிக்கும் போது அது பயனிலை வினை சொல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இதில் எது வந்து எழுவாய்? குதிரை கிளி என்பன எழுவாய் சொற்கள். தாண்டியது பேசும் இதெல்லாம் வந்து பயனிலை சொற்கள். அப்போது எழுவாய் சொற்களில் வல்லினமானது மிகாது. இப்போ நீங்கள் எழுதும்போது குதிரை தாண்டியது, இத்து கிளி இப்பு போட்டு நம்ம எழுதணும்னா இது தவறு. அப்போ எழுவாய் சொற்கள் வரும்போது வல்லின எழுத்துக்கள் மிகாது. அடுத்தது அண்ணனோடு போ. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அண்ணனோடு போ. அடுத்தது எனது சட்டை. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை தொகையில். மூன்றாம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாது. மாணவர்களே, இந்த இலக்கண பகுதியெலாம் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஏனென்றால் காலாண்டு அரையாண்டு தேர்விற்கு இதுலேருந்து தான் உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்படும். அரையாண்டு தேர்வுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு வினாக்களானது இடம்பெறும். நமக்கு இயல் 3, 4 இதில் உள்ள பலவுள் தெரிக, அதாவது புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் படித்து கொண்டாலே போதுமானது. இப்போ வந்து நம்ம வல்லின மிகா இடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம இயல் 3 உள்ள வினாக்களையும் இயல் 4 உள்ள வினாக்களுடைய பயிற்சிகளையும் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கவனித்து கொள்ளுங்கள். உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் தேர்விற்கு இதிலிருந்து தான் உங்களுக்கு வினாக்களானது கேட்கப்படும். இப்போ அண்ணனோடுங்கும்போது இங்கே மூன்றாம் வேற்றுமை உருபானது வந்திருக்கு. ஒடு அண்ணனோடுங்கும்போது மூன்றாம் வேற்றுமை உருபு. ஆறாம் இங்கே எனது சட்டை, இங்கே ஆறாம் வேற்றுமை உருபானது வந்திருக்கு. எப்படி ஆறாம் வேற்றுமை உருபு? வேற்றுமை உருபுகள் என்னென்ன? வேற்றுமை உருபுகள் நமக்கு ஏற்கனவே வந்து வேற்றுமை உறுப்புகள் என்னென்னு தெரியும். ஐ, ஆள், கு, இன், அது, கண். ஓ, வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆள், கு, இன், அது, கண். ஓ, நமக்கு முதல் வேற்றுமை உருபானது கிடையாது. அப்போ எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் முதல் வேற்றுமை இல்லாததுனால எழுவார் பெயரே ஐயாள்கு இன்னது கண் விழி அப்படின்றது வரும். அப்போது நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருபுலேருந்து தான் நமக்கு வேற்றுமை உருபுகள்
உள்ளன. முதல் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. முதல் வேற்றுமை சொல்லுக்கு வேற்றுமை உருபானது கிடையாது. இப்போ ஐ என்கின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு, ஆல் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு, கு என்பது நான்காம் வேற்றுமை உருபு, இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருபு, அது என்பது ஆறாம் வேற்றுமை உருபு, கண் என்பது ஏழாம் வேற்றுமை உருபு. அப்போது முதலாவது வேற்றுமை உருபுக்கும் எட்டாவது வேற்றுமை உருபுக்கும் உருபானது கிடையாது. அப்போது ஐயால் கு, இன்னது கண். ஐ என்பது இரண்டாவது வேற்றுமை உருபு, ஆல் என்பது மூன்றாவது வேற்றுமை உருபு, கு என்பது நான்காம் வேற்றுமை உருபு, இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருபு, அது என்பது ஆறு, கண் என்பது ஏழு. அப்போது அண்ணனோடு இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபுகள், ஒடு ஓடு இதெல்லாம் மூன்றாம் வேற்றுமை உருபுகளையும் ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை உருபு என்னது, அது என்கின்றது ஆறாவது வேற்றுமை உருபு. அப்போ இங்கே என்ன சொல்லானது கொடுக்கப்பட்டுள்ளது, எனது சட்டை. எனது சட்டைங்கும்போது என்ன சொல்லானது வந்திருக்கு, எனது அது என்ற சொல்லானது வந்திருக்கு. அப்போது இது எத்தனாவது வேற்றுமை உருபு, ஆறாவது வேற்றுமை உருபாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினமானது மிகாது. இப்போது எனது சட்டை, இப்போ நீங்கள் தவறாக வந்து எழுதுனீங்கன்னா அது என்னது தவறு. இங்கெல்லாம் வந்து நம்ம வல்லெழுத்துக்களை, கசட்ட தவிர வல்லெழுத்துக்களை நாம் பயன்படுத்த கூடாது. எனது இக்கெல்லாம் போட்டால் அது தவறு. அப்போது எந்தெந்த இடங்களில் நம்ம வல்லின எழுத்துக்களை பயன்படுத்தணும். அடுத்ததாக விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே தந்தையே பாருங்கள், தந்தையே பாருங்கள். அப்புறம் மகளே தா, மகளே தா. அப்போ தந்தையே மகளேன்னு சொல்லும்போது இது விழி தொடர்கள். அப்போ விழி தொடர்களில் வல்லினமானது மிகாது. விழி தொடரில் வல்லினம் மிகாது. அப்போது இங்கே என்னென்ன விழி எழுத்துக்கள் இருக்குது, விழி தொடர்பான எழுத்துக்கள், தந்தையே மகளே இதெல்லாம் வந்து விழி சொற்கள். அப்போ விழி தொடரில் வல்லினமானது மிகாது. அடுத்ததாக பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சம், ஒரு சொல்லானது முடிந்திருந்தால் அது முற்றுன்னு சொல்லுவாங்க. சொற்கள் முடியாமல் வந்துச்சுன்னா அது எச்சம். அப்போது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. இங்கே என்ன சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த சிரிப்பு, வந்த சிரிப்பு. அடுத்தது பார்த்த பையன், பார்த்த பையன். இப்போ எப்படி பெயரெச்சம், பெயரெச்சம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த பார்த்த இங்கே தா கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இத்து கூட்டல் தா வந்திருக்கு. என்னென்ன எழுத்துக்கள் சேர்ந்தால் தா வரும் இத்து கூட, இத்து கூட்டல் ஆ தா, அதுவே இத்து கூட்டல் ஆவாக இருந்துச்சுன்னா அது தா அப்படின்னு மாறிடும். அப்போ இத்து கூட்டல் ஆ தா. அப்போது ஆ வந்தால் அது வந்து என்னது, பெயரெச்சம். ஆ வந்தால் பெயரெச்சம். பார்த்த, பார்த்தன்னு சொல்லும்போது இத்து கூட்டல் ஆ தா. அப்போது ஆ வந்தாலே பெயரெச்சம். அதுவே இங்கே பந்து பார்த்து ஊழ வந்துச்சுன்னா அது வினையச்சம். அப்போது வந்த பார்த்த இதில் ஆளை வந்து சொல்லானது வந்ததுனால இது என்னது, பெயரெச்சம். வந்த பார்த்தெல்லாம் வந்து சொல்ல முடியாமல் இருக்குது.
ஆனால் பையன் சிரிப்பு என்ற சொல்லை வந்து முடியும்போது அது முற்று பெற்றதாக இருக்குது. இப்போ வந்த பார்த்தலாம் சொற்கள் முடியல, அதனால் அது என்னன்னு சொல்கிறாங்க, பெயரெச்சம். பெயரெச்சத்தில் வல்லினமானது மிகாது. அப்போ நீங்கள் வந்த இப்பு பயன்படுத்தி நம்ம எழுதுனா கசடத்தபர வல்லினம் இப்பு வந்து நம்ம பயன்படுத்தி எழுதணும்னு சொன்னால் அது தவறு. அப்போ பெயரெச்சத்தில் வல்லின எழுத்துக்களை நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இட்டு எழுதக்கூடாது. அடுத்ததாக நாடு கண்டான். அடுத்த சொல் என்ன கொடுத்துருக்காங்க, நாடு கண்டான். கூடு கட்டு, கூடு கட்டு. இப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் நாடு கண்டான், நாட்டை கண்டான். கூடு கட்டு, கூட்டை கட்டு. அப்போது இங்கே என்ன எழுத்து வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது, இங்கே பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உறுப்புகள் என்ன வந்திருக்கு, ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்போது நாடு கண்டான், நாட்டை கண்டான், கூடு கட்டு, கூட்டை கட்டு. அப்போது இக்கு கூட்டு இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு நாட்டை, அப்போ ஐயானது வந்திருக்கு கூட்டை ஐ. அப்போது இரண்டாம் ஐ வந்தாலே என்ன தொடர், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், இரண்டாம் வேற்றுமை தொகையில் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது, ஐ. அப்போது நாடு கண்டான், நாட்டை கண்டான், கூடு கட்டு, கூட்டை கட்டு. ஐ என்ற எழுத்தானது வந்திருக்கா, உறுப்பு வந்திருக்கா. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது அடுத்ததாக வரும்படி, வரும்படி சொன்னார், வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார், பெரும்படி கூறினார். இப்போ படி என்று, படி என்று முடியும் வினையெச்சத்தில், வினையெச்சத்தில், வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. எப்படி வினையெச்சம், வரும்படி, பெரும்படி. சொல்லு முடிஞ்சிருக்கா, சொல்லு முடியாமல் இருந்தால் அது என்னது, எச்சம். சொற்கள் முற்று பெற்றிருந்தால் அது வினை முற்று. அப்போ வரும்படி, பெரும்படி சொல்லானது முடியல. அப்போ வா, பெரு என்கின்ற வினை சொல்லை கொண்டு வந்திருக்கு, அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க, வினை எச்சம். அப்போ அந்த படி பெரு என்ற சொல்லலாம் வந்து வல்லினம் மிகாது. அப்போது படி என்ற வினையெச்சத்தில் வல்லினமானது மிகாது. இதே மாதிரி நமக்கு நிறைய சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். வருக தலைவா, வருக தலைவா. இதெல்லாம் வந்து காலம் முடிஞ்சாது வந்து என்னது, கா இய இயர் போன்ற சொற்களை கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அது வியங்கோள் வினைமுற்று, வியங்கோள் வியங்கோள் வினைமுற்று. சொற்களில் வல்லினம் மிகாது, வல்லினம் மிகாது. இப்போ பாருங்க எங்கெங்க க வந்திருக்கு, வாழ்க வருக. அப்போ க இய இயர் இதெல்லாம் வந்து என்னது, வியங்கோள் வினைமுற்று. அப்போ வாழ்க தமிழ், வருக தலைவா. அப்போ வியங்கோள் வினைமுற்று சொற்களில்
வல்லெழுத்துக்களானது மிகாது. வல்லினம் என்னது? கசடதபர வல்லினம். அப்போ வியங்கோல் வினைமுற்று சொற்களில் வல்லினமானது மிகாது. இதே போல் நமக்கு நிறைய சொற்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. குடித்தண்ணீர் வளர்பிறை. குடித்தண்ணீர் வந்து வினைத்தொகை. குடித்தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், வளர்பிறை, வளருகின்ற பிறை, வளரும் பிறை. அப்போ அது முக்காலத்துக்கு வந்து அது வினைத்தொகை. இப்போது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதே மாதிரி நிறைய சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்கள் நீங்கள், பக்கம் எண் 114 உள்ளது. புத்தகம் வைத்துள்ளவங்க நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதற்கான பயிற்சிகளை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இயல் 3-4 வினா விடைகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இயல் 3-4 தான் உங்களுக்கு தேர்விற்கு வினாக்கள் கேட்கப்படும். அதனால் என்ன பண்ணணும், கவனமாக படிக்க வேண்டும். நன்றி.